மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 8ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 1.2 இருக்கக்கூடிய 10வது கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு மாணவர் ஒரு எண்ணை 4/3 வகுப்பதற்கு பதிலாக, அதாவது ஒரு எண்ணிற்கு அந்த எண் வந்து நம்ம என்ன வச்சுருப்போம் அப்படின்னா எக்ஸ்னு வச்சுக்கலாம், சரியா? அந்த எண்ணை நினச்சிறாங்க 4/3 வகுப்பதற்கு, வகுத்தல் அப்படின்னு நினச்சிப்போம் அப்படின்னா பை 3னு போடுவோம், சரியா? ஆக்சுவலி இதான் இப்படி தான் செய்யணும், வகுப்பதற்கு பதிலாக இதான் என்ன ஆன்சர் அப்படின்னா நமக்கு சரியாக செய்யணும், சரியா? சரியான விடை வகுப்பதற்கு பதிலாக 4/3 பெருக்கி அந்த எண் என்ன தெரியாது எக்ஸு, வகுக்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிட்டான் இந்த 4/3 அந்த எண்ணோடு என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா பெருக்கிட்டான். இது என்னது அப்படின்னா தவறான விடை, சரியா? 4/3 பெருக்கிட்டான், சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக வருது. இதான் சரியான விடை, சரியான விடையை காட்டிலும் நமக்கு என்னது அப்படின்னா 70 கூட வருது. அப்படின்னா அந்த எண் என்னதுன்னு கேட்டிருக்காங்க, சரியாப்பா? இப்போ நமக்கு என்ன செஞ்சிட்டான், அவன் தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணியிருக்கான், பெருக்கிட்டான். சரியான விடை என்னது, எக்ஸ் 4/3, இதுதான் சரியான விடை. சரியான விடையை காட்டிலும் எவ்வளோ கூடுதல் வருதா நமக்கு, 70 கூடுதல் வருது. அதனால் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா +70 போட்டிருக்கேன், சரியாப்பா? இது முக்கியம். இப்போ கீழே பையில் இருக்கிறது இது எங்கே போகும் அப்படின்னா இது அப்படியே இங்கே மேலே போகும். இதை பிரிக்கிறீங்க, எக்ஸை 4 பெருக்கணும்னா 4x/3 ஈக்குவல் டு இந்த 3 போச்சுன்னா 3x/4 இங்கே என்னது அப்படின்னா +70, சரியா? இந்த ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த பொம்பை எதாக மாறும் அப்படின்னா நமக்கு மைனஸாக மாறும். 4x/3 - 3x/4 = 70. அப்போ இங்கே கீழே இருக்கக்கூடிய பகுதி கூட்டல்லையோ கழித்தல வந்தால் பகுதி ஒன்று போல் இருக்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ ஒரு ஒற்றைப்படையன் ஒரு இரட்டைப்படையன் வந்தால் குறுக்க பெருக்கணும். இதை வச்சு இங்கே பெருக்குங்க, இதை வச்சு இங்கே பெருக்குங்க. இப்போ இந்த 4 நான் இங்கே வச்சு பெருக்கினா என்ன வரும் அப்படின்னா எனக்கு இங்கே 16x மைனஸ் இந்த 3 இங்கே கொண்டு போய் பெருக்கணும் அப்படின்னா எனக்கு 9x பை 4 என்னது அப்படின்னா 12 ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா நமக்கு 70 ஆன்சர் வருது. அப்போ இங்கே 16x இந்த 9x கழித்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 7x/12 = 70. நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த டேமை ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது நமக்கு எதாக மாறும் அப்படின்னா தலைகீழாக மாறும். அதாவது 7/12 இங்கிட்டு போகும்போது நமக்கு எதாக மாறும் அப்படின்னா 12/7 மாறும். இப்போ அழி கொடுத்துடலாமா, 1/7 = 70. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 10 × 12. 10 × 12 என்ன செய்ய வேண்டியதான், பெருக்க வேண்டியதான். 10 × 12 பெருக்க நமக்கு என்ன வருது அப்படின்னா 120. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அறிவியல் பாடத்தோட புக் பேக் கொஸ்டினும் சமூகவியல் பாடத்தோடைய புக் பேக் கொஸ்டினும் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.